Here's wishing Little Talks 1 million subscribers of the reciting app. All the very best for more subscribers and congratulations. This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை ஏமாத்தி நடிகைகள் நயன்தாரா ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பல பிரபலங்களுக்கு ஒரு கம்பெனி வித்துட்டுதான் வெளியாகி இருக்கிற தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஹைதராபாடை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை வித்திருக்காங்க. அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற மோதலால்தான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. இவங்க பல முக்கிய பிரமுகர்களை ஏமாத்தி பல கோடி ரூபாய்க்கு புறம்போக்கு நிலத்தை விற்பனை செஞ்சிருக்காங்க. அந்த கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு நபர் தான் இந்த உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அவர் என்ன சொல்றாருன்னா, தெலுங்கானால ரங்காரெட்டி மாவட்டத்தில் இருக்கிற ராவுரியாலா கிராமத்துல அரசுக்கு சொந்தமான ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு சுற்றி இருக்கிற பகுதியில கட்டிடங்கள் கட்ட அனுமதி இல்ல. இந்த விஷயத்தை மறைச்சு அந்த பகுதியில இருக்கிற விவசாயிங்க கிட்ட இருந்து அவங்க லேண்டை இந்த கம்பெனியை சேர்ந்த ஒருவர் வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியிருக்காரு. 5 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கின அந்த லேண்டை ஒரு ஏக்கர் 1 கோடின்னு வித்திருக்காங்க. இதுல கடந்த 2018 கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரோட மனைவியான அஞ்சலி அவர்கள் ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்க. அதாவது 6.5 ஏக்கர் சச்சின் அவர்களோட மனைவியான அஞ்சலிக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த ஜூன் மாசத்துல பிரபல நடிகைகள் நயன்தாரா ரம்யா கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேருக்கும் தலா 1 ஏக்கர் நிலத்தை விற்பனை செஞ்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, ஆந்திராவை சேர்ந்த 5 MPக்களுக்கும் இந்த நிலத்தை விற்பனை செஞ்சிருக்காங்க. அவங்க விற்கும் போதே இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது அப்படின்றத மறைச்சு ஏமாத்தி தான் வித்திருக்காங்க. சொந்தக்காரங்களா சேர்ந்து அந்த கம்பெனியை நடத்திட்டு வந்திருக்காங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டதால இந்த உண்மை தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. இந்த நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பாதிக்கப்பட்டவங்களும் புகார் கொடுத்தா உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு போலீஸ்காரங்க தெரிவிச்சிருக்காங்க. பொதுவா செலிபிரிட்டிஸ் சென்னையிலே பெரிய பெரிய லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் எல்லாம் வாங்குறது வழக்கம். சென்னை மட்டும் இல்ல, இந்தியாக்குள்ள எந்த இடம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த இடத்துல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல அவங்க வாங்குறது உண்டு. சோ இந்த காரணத்தால தான் நயன்தாரா ரம்யா கிருஷ்ணன் இவங்களும் ஹைதராபாத்ல அந்த இடத்துல லேண்ட் வாங்கியிருந்தாங்க. பெரிய நடிகைகள் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட மனைவி இவங்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. நயன்தாரா ரம்யா கிருஷ்ணன் மற்றும் சச்சின் அவர்களோட மனைவி இவங்க தரப்புல இருந்து இதை பத்தி அபிஷியல் கிளாரிபிகேஷன் இது வரைக்கும் வரல. இந்த நியூஸ் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகை சனம் ஷெட்டி அவர்கள் EIA 2020 பத்தி ரொம்பவே சீரியஸா அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அந்த பதிவு உங்களுக்காக. முழுசா இந்த டிராஃப்ட் EIA 2020 டிராஃப்ட் நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணணும்ன்றதுக்காக சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் முடிவு உங்களோடது. நம்பர் 1, இந்த என்வாயன்மெண்டல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் இப்போ லீகலி லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுக்க போகிறாங்க இந்த டிராஃப்ட் பாஸ் ஆச்சுன்னா. ஸோ அவங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு ஓப்பன் லைசன்ஸ். செகண்ட், ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ரூல்ஸ் மீறி சில விஷயங்கள் நடக்குது, அவங்க வெளியில் விடுற கேஸஸ், அவங்க டிஸ்போஸ் பண்ணுற வேஸ்ட், சுற்று இருக்கிற மக்களை பாதிக்கப்பட்டாலும் அது அவங்களா ரிப்போர்ட் பண்ணாதான் உண்டு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு திருடன் தானாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிற வரைக்கும் வேற யாரும் அதை பற்றி கேட்க முடியாது. இது எவ்வளோ முட்டாளத்தனமான ஒரு விஷயம்னு இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் 3வது விஷயம், இது எவ்வளோ தவறான ஒரு விஷயம்னு நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். இது இந்தியா, இந்தியா நாட்டில் யாருக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு மனிதனாக பேசிக் ரைட்ஸ் நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எனக்கு அநியாயம் நடந்திருந்தால் அதை தட்டி கேட்குறதுக்கு எனக்கு பேசிக் ரைட் உண்டு. இந்த டிராஃப்டில் இந்த ஒரு பேசிக் ரைட்டே கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு ஃபேக்ட்ரி இருந்தாலும், ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து சுற்றி இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் அது தட்டி கேட்க யாருக்குமே பப்ளிக்கு ரைட்ஸு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிராஃப்ட் நான் சொன்னது சில பாயிண்ட்ஸ் தான், இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, விச் இஸ் அகேன்ஸ்ட் என்வாயன்மெண்ட், விச் இஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக், விச் இஸ் அகேன்ஸ்ட் த கண்ட்ரி. ஸோ இவ்வளோ தவறான விஷயங்கள் இருக்கிற இந்த டிராஃப்ட் EIA 2020 நம்ம கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து தடுத்தே ஆகணும். இதுக்கு கொடுத்த டைம் 11th August வரைக்கும் மட்டும்தான். பொதுவாக ஒரு நியூ ரூல் டெவலப் பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்கன்னா 30 நாள் கொடுப்பாங்க, ஆனால் இந்த வாட்டி 20 நாள் தான் கொடுத்துருக்காங்க. த கவுண்ட் டவுன் பிகின்ஸ் நவ் கைஸ். தயவு செஞ்சு என்னோட ரிக்வெஸ்ட், நம்ம எல்லாரோடைய ஃப்யூச்சர் உங்கள் கையில் இருக்குது. 11th August உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட அப்போசிஷன் நீங்கள் நான் கொடுத்த இமெயிலில் கண்டிப்பாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இந்த இமெயில் அனுப்புங்க. இட் டேக்ஸ் 2 மினிட்ஸ், ப்ளீஸ் டூ இட் நவ். ஸோ EIA 2020 டிராஃப்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே வழி நம்மளுடைய இமெயில் அனுப்புனாதான். நம்ம இமெயில் அனுப்ப வேண்டிய ஐடி
eia2020-moefcc@gov.in. உங்களுக்கு இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா யூ கேன் செக் மை இன்ஸ்டாகிராம். இந்த இமெயில் ஐடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்னோட போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். தயவு செஞ்சு உங்கள் இமெயில் இன்னைக்கு இப்போது அனுப்புங்க. சேவ் அஸ், சேவ் இந்தியா, சேவ் யுவர் செல்ஃப்ஸ். வணக்கம், நன்றி. பட் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை ஏமாற்றி அவங்களுக்கு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் பற்றின உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. மறக்காமல் லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த வெள்ளைக்கான தட்டி விட்டுருங்க.